இந்த இடத்துல முன்னாடி ஒரு கேட் இருந்து நீங்களே சத்தியமணி சொன்னா கூட எவனும் நம்ப மாட்டான். கட்டிடக்கலையிலே மக அப்படி கைதா இருந்தவனாயிட்டான். அப்பா எப்படி சூப்பர்ரா, உனக்கு இருக்கிற திறமைக்கு கவர்மெண்ட்லயே மேம்பாலா கான்ட்ராக்ட் எடுத்து கட்டலாம். தேங்க்யூ. பாத்து குரு, இனிமே காடுகிற கக்குசிக்கு நான் எப்படி போவேன்? இந்த பாருங்க, இனியோட உங்க கஷ்டம் எல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. அட என்னங்க நீங்க, இருந்தது ஒரே ஒரு வாசப்படி, அதே அனார்கள் மாதிரி என்ன உள்ள வச்சு கட்டிப்பிட்டிய, இப்ப எப்படி நான் வெளியில போறது உள்ளுக்கு வர்றது? யோ, பக்கத்து வீட்டுல வாசல் இருக்குல்ல, வெளியே போக வர அதை யூஸ் பண்ணிக்க, அதுதான் வாஸ்துப்படி உங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லது. வாடா போதுண்டா. என்னது இது, பக்கத்து வீட்டு வாசல நம்ம கூட ஜாயின் பண்ணி விட்டு போறோம்? ஏன் அண்ணாச்சி, ஏன் அண்ணாச்சி, ஏய் யாமல எப்படி கணக்க? ஒண்ணுமில்ல, கொஞ்ச நாளைக்கு உங்க பின் வாசல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை முடி ஆறு மாசம் ஆச்சா? ஏன் வாசுதான் இவன் தான் முடிச்சனும். அப்ப ஒரு வேலை பண்ணுங்க, தினம் உங்க வீட்டு கிணத்துல இருந்து எனக்கு ரெண்டு குடம் தண்ணி குடுக்குறீங்க. அதை மூடி வருஷம் உள்ளாச்சா? ஏன் வாசுதான். ஆமா, பக்கிட்டோட எங்க போயிட்டு இருக்கீங்க? அவன் வீட்டுலதான் காசு கொடுத்து தண்ணி வாங்க போறேன். ஏன் வாசுதான். இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. கூப்பிடு. அழகான அசின் பக்கத்துல அசிங்கமான எங்க அப்பாவோட மூஞ்சா, என்னாலே தாங்க முடியல. சாரி அசின், எங்க அப்பாவோட தொழில் தலை பக்கத்துல எங்க அப்பாவோட தலையா, அதெல்லாம் ரொம்ப டூ மச். மூஞ்ச பார்க்க முடியாம எங்க அண்ணனே இந்த சைடு திரும்பிட்டாரு. செல்லும் வணக்கம் தலைவரே. ஏன்பா இந்த பம்பரக்குடி சாமியார்ன்றாங்களே, அவர் எப்படி? கேக்க வேண்டிய இடத்துல தான் கேக்குறீங்க தாயி. என் பேரு செல்லத்தாயி, எங்க ஊரு மாத்தூரு, எங்க ஊர் பூரா பம்பர சாமியார பத்தி தான் பேச்சு, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரமே. பேரு ஊரு எல்லாம் ஓகே, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. நானே அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என் பொண்ணு கல்யாணம் ரொம்ப நாளா தடப்பட்டுகிட்டே போகுது, அத பத்தி தான் கேட்கணும். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்ப கல்யாணம் ஆகுதுன்னு மட்டும் இல்ல, எப்ப குழந்தை பிறக்கும், அது ஆனா பொண்ணான்னு கூட கரெக்டா சொல்லிடுவாரு. ஐயா, இத கேக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, பேரு செல்லத்தாயி, ஊரு மாத்தூரு, பச்சை புடவை, பழுத்த ஆரஞ்சு பழ கலர்ல ஜாக்கெட்டு, நெத்தில பழைய ஒரு ரூபாய் காயின் சைஸ்ல குங்குமம். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரா? சாயங்காலம் சம்பளத்தை வாங்கிட்டு போ. கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே. டேய், போட்டு கொடுக்கறதாண்டா உன் வேலை, அதை கேட்டு சொல்றது என் வேலை. ஏங்க, இந்த பம்பரக்குடி சாமியார்ன்றாங்களே, அவர் எப்படிங்க? வாங்க வாங்க, டோக்கன் வாங்கிங்க, சீக்கிரம். எப்படி ஜனம் பாருங்க, என்ன சக்தி வாய்ந்த சாமியார் இருக்கு. அது என்ன பம்பரக்குறி? அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, குருஜி கிட்ட யாரும் குறுக்கு கேள்விலாம் கேட்க கூடாது. தட்சணையை நீங்க வச்ச உடனே நான் பம்பரத்தை எடுத்து சுத்துவேன். பம்பரம் எவ்வளவு நேரம் சுத்துதோ அதுதான் உங்க டைம். பம்பரம் கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க கிளம்பிடணும். என்ன, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டோக்கன் பிரகாரம் எல்லாரும் உள்ள வாங்க பாப்போம். கும்பிடுறேன் சாமி. வாசல தாயி, மாத்தூர்ல இருந்து வரையே அங்க செம மழையா இருக்குமே, இன்னும் ரெண்டு நாளைக்கு அங்க மழை நிக்கவே நிக்காது. ஏன்பா? செல்லத்தாயி போய் சேர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்ல, என்ன குலுங்கி குலுங்கி அழுகிற மாதிரி இருக்கே. ஸ்டாப் பண்ணு. அழுது போதும், தட்சணை வேமா. ஏய் கஸ்டமரை மிரட்டாதே. உன் பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் அமைஞ்சு வர மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளை அமைஞ்சு வருவான்னு பம்பரம் சொல்லுது. பம்பரம் சொன்னா கரெக்டா இருக்கும். உங்க கிராமத்துக்கு நேர் தெற்கு திசையில இருந்து மாப்பிள்ளை வருவான், கவலைப்படாத. ஐயோ, எங்க கிராமத்து தெக்க பூரா வனங்காடால இருக்கு. அதான் மாப்பிள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவான்னு சொன்ன. நீ வேணா பாரு, தை மாசம் கல்யாணம் நடக்கும், மாசி மாசம் பொண்ணு வாந்தி எடுப்பா, எண்ணி பத்தாவது மாசம் உன்ன மாதிரியே அழகான ஒரு பேத்தி பிறப்பா. ஆனா நேச்சுரல் டெலிவரி கிடையாது, சிசரியன் தான் ஆயுத கேஸ். என்ன சாமி, நாயன வந்து பம்பரம் சொல்லுதுல அங்க பாரு சாமி. என் சின்ன பொண்ணுக்கு
பம்பரம் நின்னு போச்சு, கிளம்புமா? இது போதும் சாமி, என் பேத்திக்கு தொட்டில் வாங்கிட்டு நான் ஊருக்கு போறேன். ஏண்டா ஏதோ கேட்ட பதில் சொல்ல, ஏன் கட் பண்ணி விட்ட? அந்த சின்ன பொண்ணு மாட்டை பத்தி நம்மளுக்கு ஒண்ணும் தகவல் வரலையே, என்ன சொல்லுவ? நான் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவேன் நினைக்கிறேன். அதானே நெக்ஸ்ட். அடுத்தது யாரு? சீக்கிரம் உள்ள வாங்க அண்ணா. அண்ணா அடுத்தது நான் தாங்க போவேன். அண்ணா உங்க வயசுக்கு நீங்க எப்ப வேணாலும் போலாண்ணா, எனக்கு சின்ன வயசுல நான் போயிட்டு வந்துடுறேன். போங்க மகனே. கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சு? 1500 ரூபாய் தான் ஆச்சு. சினிமா மாதிரியே ஜோசியத்தையும் எல்லா டிவிலையும் போடுறேன், எல்லாரும் அதுலயே பாத்துக்கிறேன், இங்க வேணும் வர்றதில்ல. சாமி வணக்கம். சாமி போகணும் சாமி, நான் அவசரமா போகணும். டோக்கன் வாங்கல சாமி, மன்னிச்சுங்க. டோக்கன் வாங்கலையா? அப்புறம் நாங்க எப்படி சொல்றது? பம்பர் தூர மகனே, நான் சுத்தரம் பாரு. தம்பி பம்பர் என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாத்துக்கும் நல்லது செய்வ, ஆனா மத்த எல்லாரும் உனக்கு கெடுதல் பண்ணுவாங்க. உங்ககிட்டயே நல்லா வாங்கி திம்பான், ஆனா கழுவுற கை காயறதுக்குள்ள வெளியில போய் உன்னை பத்தியே தப்பா பேசுவான். உண்டா இல்லையா? உண்மை சாமி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்குது சாமி. நீ வெள்ள உள்ள படைச்சவன், அதோட உனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. நீ வேண்டா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நினைச்சிட்டு இருக்கிற காரியம் நல்லபடியா நடக்கும். நீ ஓஹோன்னு வரப்போற, அப்போ உனக்கு டைம் இருந்தா வந்து பாரு, இல்லைனாலும் பரவாயில்ல. சாமி எல்லாம் ஆசீர்வாதே. கேட்ச் இட். தம்பி இப்ப நீ கேட்ச் பிடிச்சியே, இது எலுமிச்சம் பழம் இல்ல. உன்னுடைய எதிர்காலம் பம்பரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சாமி. போடா போய் நல்லா இரு. தகவலே வரம் எப்படி அப்படி கலகுற? ஆனா இவ ஒரு ஜெனரல் கமார்மெண்ட் பா. இப்ப நான் சொன்னே, அது எவனுக்கு சொன்னாலும் பொருத்தமா இருக்கும். சொன்னேன் அப்படியே அழுதே போறான் பாரு, அதுதான் ஜோசியம். வாய்க்கிலேயே பேசுற, உன் நேரம் என்னைக்கு உன் வாய்க்கிலேயே போதுன்னு தெரியல. அடுத்து நான் தாங்க போகணும். நமக்கு நேரம் சரியில்லைன்னு இதுலயே தெரிஞ்சு போச்சு. இதுல என்னத்த போய் குறிய கேக்குறது? நேரா போய் ஒரு ஆஃபர் ராவ அடிச்சுட்டு குளத்துல கூச்சிட வேண்டியதுதான். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது பம்பரை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கும் உங்க பங்காளிகளுக்கும் அடிக்கடி வெட்டு குத்து நடக்கும் போல் இருக்கே. இந்த அடிதடி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா உடனடியா நீங்க ஐயனாருக்கு ஒரு ஆடு வெட்டி பொங்க வைக்கணும். மனுஷனை நாங்களே வெட்டிடுவோம், கடை வெட்டணும் முறை சொல்லணும்ல. முறை சொல்ல நாங்களே எங்க புள்ளைய அனுப்புவோம்ல. அப்பா என்னப்பா? என்ன பயமா இருக்கா? இல்ல எனக்கு பயமா தான் இருக்கு, ஆனா கடை வெட்டுறதுக்கு போனதான் ஆட்ட தலைக்கறி கொடுக்கறின்னு பாட் பாட்டா சாப்பிட முடியும். கரெக்ட், அதுக்காக கிடைக்கிறதெல்லாம் நீ அமைக்கிறார. அப்ப எனக்கு எடுத்துருவா. உனக்கு கொஞ்சம் அடிச்சு இதுக்கு தான் தேதி எல்லாம் சொல்லி ரிஸ்க் இருக்காங்கன்னு சொன்னேன். கேட்டிங்களா? காசை திருப்பி கொடுத்துருங்க. டேய் பேச பாரு, இவன் சும்மாடா கேஸ் பலூனு புடிங்க வரும் பாரு. நான் என்ன சொன்னேன் நீங்க சொல்லுங்க சார். மறுபடியும் என்னைய கேக்குறியா? 29ல எனக்கு ப்ரமோஷன் இருக்குன்னு சொன்னியா இல்லையா? தம்பி இந்த பம்பரத்தோட லாங்குவேஜ் இருக்கே அது தனி, அதை எப்பவுமே நாம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம சௌகரியத்துக்கு நம்ம அதை அர்த்தப்படுத்திக் கூடாது. 29னா என்ன? 20ஆம் தேதி 9வது மாசம்னு அர்த்தம். இன்னைக்கு தேதி 29 தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மாசம் 2 இல்ல, இடையில 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல பம்பரமா பார்த்து தெரு தெருவா பிச்சை ஏறானாலும் எடுக்கணும், ஆனா ப்ரமோஷன் கன்ஃபார்ம். சாரி. எப்படிப்பா இப்படி? இப்படி தாண்டா அப்படி. ஓ அப்படியா? ஹலோ லோக்கல் டிவி சேனல்ல ராசி பலன் சொல்லியா? கொஞ்சம் வேலையா இருந்தேன், நாளைக்கு காலையில் சொல்லணுமா? ஆட நீங்களே சொல்லிக்கங்க. ஆமா, சிம்மராசிக்கு சொன்னதை விருச்சிகத்தில் போட்டுருங்க, கும்பத்தில் சொன்னதை கன்னிராசியில் போட்டுருங்க. ஆனா ஆமாங்க, இவ்வளவுதாங்க ஜோசியம். இது இனிமேல் நான் வேண்டாமா, நீங்களே சொல்லிக்கிறீங்களா? அண்ணா தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்து தப்பா போச்சு. நம்மள வாத்து மடி நினைக்கிறேன் பாரு. பதட்ட படாதீங்க, மனசு தேத்திக்கணும். டேய் நான் எதுக்குடா பதட்டப்படுறேன்? எங்க அம்மா செத்தனைக்கே நான் அம்மா ஹோட்டல்ல வான் கோழி பிரியாணி சாப்பிடுவேன். உங்க அப்பா அப்பாவுக்கு அப்பா கட்டில இருந்து கீழே வந்து மூச்சு பச்சில இப்ப அப்படி கிடக்குறாரு. டாக்டர் கிட்ட சொல்லும் இன்னும் சொல்லலடா அப்பா. திக்குனா ஆயிப்போச்சு, இப்பதான எனக்கு உசுர் வந்தது.
சங்கு சேடிகளை சொல்லி அனுப்பிச்சு. அப்புறம் அந்த சுடுகாட்டுல நல்ல ஆழமா ஒரு குழி வெட்ட சொல்லு. சொந்தக்காரங்களை அவர் லிமிட்டா சொன்னா போதும், கூட்டம் சேர்ந்து செலவு வைப்பானுங்க. மாலையில எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா, பக்கத்தோட நான் பூ வாங்கினா போதும். போய் வரேன். ஹலோ, ஒரு குட் நியூஸ். ஏண்டா ஸ்லோவா சுத்துற ஃபேன் ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி பாத்தியா? சரி ரிப்பேர் பண்ணிட்டு சட்டை போட்டு கடைக்கு வா. இருங்க, மூணு சட்டையும் இருக்கிற மூணு சட்டையும் துவைக்க போடுறேன் சிட்டப்பா. இதுல ஒரு அஞ்சு செட் டிரஸ் எடுத்துக்க. சரி சித்தப்பா. ஏசியா இருக்கு, அப்புறம் தெரியா? நான் சொர்க்கத்துக்கே வந்திருக்கேன். பாவி, அதுக்குள்ள சொர்க்கத்துக்கே போயிட்டியா? ஏண்டா வெளியில வக்கையா இருக்குன்னு கொஞ்ச நேரம் பொட்டில போய் படுத்தேன். ஆமா, என்ன விஷயம்? வாங்கிட்டா அவங்கள படுக்கவே விடமாட்டோம். உக்கார வச்சே தூக்கின்னு போய் உக்கார வச்சே புதைச்சிடுவோம். நம்ம வீட்டு பெருசும் அதுக்கு தான் ஆசைப்பட்டுச்சு. கடைசியில நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் சைஸ் சின்னதா போயிடுச்சு. இதுக்குத்தான் எங்கப்பா பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கி வச்சிருக்காரா? இப்பதான் எல்லாரும் ஐஸ் பாக்ஸ்ல படுக்க வச்சு கூட்டிக்கிட்டு போறாங்களே. உக்கார வச்சே கூட்டிக்கிட்டு போறதுக்கு ஒரு பொட்டி செஞ்சு தர முடியுமான்னு பொட்டி கணேசன் கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டா. குட்டியை பார்த்த உடனே தலை சுத்துதப்பா, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதுப்பா. பெட்டியை பார்த்த உடனே எனக்கே உட்காருன்னு ஆசையா இருக்குப்பா. நம்ம வேணும் மாதிரி தெரியுது. வேணே அடித்த காராலியா ஒட்டி கணேச அசத்திட்டாப்பா. நீங்க சொல்லும் போது கூட நான் என்னமோன்னு தான் நினைச்சேன். இவ்வளவு எதிர்பார்க்கல, அசத்திட்டீங்க. எந்த ஒரு வேலைக்காரனும்
தான் செய்யற தொழில முத ஆளா வரணும்னு நினைக்கணும். நீங்க ரெண்டு பேரும் நினைச்சது மட்டும் இல்லாம சாதனையே புரிஞ்சிட்டீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஹலோ அண்ணே, நம்ம அடையார் பிரான்ச்ல இருந்து கிங்காங் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கனா? நான் ஹெட் ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன் அண்ணே. இன்ன வரைக்கும் கடைக்கு ஒரு போன் கூட வரல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் லீவ் எடுத்துக்கிட்டுமா? யோ புண்ணாக்கு, இன்னைக்கு என்ன நாள்? நமக்கான நாள். நிறைஞ்ச அமாவாசை, மரண யோகம். போன் பக்கத்திலே உட்காரணும், உட்காரு. ஆமா, நீ எங்க போற, எங்க வர? ஒண்ணு ஹலோ சொல்லுங்க. ஹெட் ஆபீஸ் தான். என்னது ஐநா வரத்துல உடனே போட்டி தேவையா? சரி, எனக்கு தெரிஞ்ச அட்ரஸ் தான், இப்ப நான் அங்க வரேன். சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியே. ஹலோ, இதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பின்னாடி சொல்றேன். பின்னாடி இல்ல, சொல்லியாயோ. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அமாவாசை அமோகமா இருக்கு, குட்டி நாலா பக்கமும் பறக்குது. சாபு வீட்டுல சிரிப்பும் கல்யாண வீட்டுல அழுகையும் சகஜம் வாங்க. சரியா தான் இருக்கு. என்னது செத்தவன் பொண்டாட்டி அழுகையை நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. எதிர் வீட்டு பொம்பளை என்னடானா குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்கா. அவ புருஷன் பாடியையும் பொண்டாட்டியும் மாறி மாறி கோபமா பாத்துக்கிட்டு இருக்கான். இழவு வீட்டுல என்னென்னமோ இழவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ, அமெரிக்காவா? அமைஞ்சிக்கறைய கொஞ்சம் கூப்பிட முடியுமா? கூப்பிட்டாலும் வரா மாதிரி இல்ல. என்ன விஷயம்? சாயந்தரம் அவர் கிளப்புக்கு சீட்டான வராறா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. வரமாட்டாரியா? இங்க அவர் சீட்டா கிழிஞ்சு போச்சு, பை போன. என்ன சார், ஒரே எரிச்சலா பேசிட்டு இருக்கீங்க. ஓ, உட்கார இடத்துல மூலமோ? அட, அது இல்லப்பா, இது மூலமா யார் யாரோ கேள்வி கேட்டு சாவடிக்கிறான். ஆமா, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல சார், அபிப்பிராயம் கேட்டா அபிப்பிராயம் சொல்லலாம் தான். உன் வயசுக்கு என்ன சொல்லுவ? உங்க வயசுக்கே சொல்லுவேன் சார். போன் வந்துருச்சு அமெரிக்கால இருந்து. ஹலோ, நானே கட் பண்ணி தொலைச்சிட்டேன். இப்ப வச்ச சொல்லுங்களேன் சார். இத போயிட்டானே இந்த புண்ணாக்கு, இவனோட பையன் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே போயிட்டான். ஐயோ ஐயா, நீ உள்ளே வேலை கிடைச்சி அமெரிக்காவுக்கு போயிட்டான். இப்ப அவன் அமெரிக்கால இருந்து வரணும். ஓகே, புரிஞ்சுது. நீங்க இங்க அலாடிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி அமெரிக்கா ஏர்போர்ட்ல அவரு டிக்கெட் கிடைக்காம அலாடிட்டு இருக்காரு, அவ்வளவுதானே? பாடியே அவரு பாக்கணும். எக்ஸ்ட்ரா 2000 ஆகும், பரவாயில்லையா? எப்படி எதுக்கு விமானத்துல ஏறி வரணும்? பணம் வேஸ்ட், பயணம் வேஸ்ட். பேசாம விசிடி கொரியர்ல அமிச்சிரு. சரி, கொரியர்ல அமிச்சிரு. அமிச்சிருன்னு சொன்னா எப்படி? 500 ரூபாய் வெட்டுங்க.